குரு கணபதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகெங்கும் வீற்றிருக்கும் குரு கணபதி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 16/10/2022 சுபகிருது வருடம், புரட்டாசி மாதம், 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை. இன்றைய திதி சஷ்டி திதி. காலை 7:04 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். 2:14 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 6:15 முதல் 7:15 வரைக்கும், மாலையில் 3:15 முதல் 4:15 வரையும். இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் மாலை 12 முதல் 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள்: கலை, அறிவியல் மற்றும் வணிகம் தொடர்பான கல்வினை கற்க, சிவபூஜை செய்ய மற்றும் நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும், இன்றைய நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சொந்த பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல உறுதுணையான சூழல் உருவாகும். அதே நேரத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் துணிச்சலுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குது. உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புத்துணர்ச்சி பெருகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். பணம் நகை முக்கியம், நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. தேவையற்ற மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றவர்களை நம்பி தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. முக்கிய பிரமுகர்களின் நட்பும் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு பிறக்கும். உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் நீங்கள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டும். அதே நேரத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் சில தீர்வை காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில்
அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்க வேண்டும் என்ற நினைத்தாலும் அத்தியாவசியமான செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சோர்வு நீங்கி நீங்கள் துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய நாளில் மிகவும் சாதகமாக கூடிய சூழல் இருக்குது. தாயுடைய உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சமயோஜிதமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. பணப்புழக்கம் உங்களிடம் அதிகரிக்கும். விருந்தினர்களின் வருகையால் வீடு களைக்கட்டும். வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய சூழல் இருக்குது. வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம். இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை சாதிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.